பார்த்துருக்கிறது மிஸ்டர் சைன்சிட்டி விளாக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக்ல இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பபுள் மேக்கிங் மிஷின்னு தான் கைஸ் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பபுள்ஸ் வந்து விடக்கூடிய அந்த கன் மிஷின் கன் இருக்குல்ல, அது வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டு பபுள்ஸ் மேக்கிங் மிஷின் கண்ணை தான் கைஸ் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்போதும் போல எப்படி ஒர்க் பண்ணதுங்க நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் எப்போ போல இந்த வீடியோ நம்ம ஓகே கைஸ், நம்மளோட இந்த பபுள்ஸ் மேக்கிங் மிஷின் கண் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயிருந்து வாங்க போகிறேன், புதுசாக வாங்க போகிறேன், அமேசான்ல தான் பை பண்ணியிருந்தேன். ஆமாம், நீங்களும் வாங்குறாங்கடா, அங்கே போய் தாராளமாக வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம், அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பபுள்ஸ் கண்ணை வச்சு எப்படி பபுள்ஸ் விடுது அப்படின்றத பார்ப்போம். பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து ஒன்றா கஷ்டப்பட்டு ஊதிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஊதி சிரமப்படக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரியான பபுள்ஸ் வந்து விடக்கூடிய கன்ஸ் மிஷின் கன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு வந்து பை பண்ணியிருந்தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக, அதனால தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. கம்மியான பட்ஜெட் தான், 1000-1500 அவ்வளோதான் வரும். அதனால் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, உள்ளே 100 பாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் வச்சு, நான் எக்ஸ்பென்சிவான பொருள் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இருக்குது, இன்னும் ரெண்டு தரமானது ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு மான்ஸ்டர் காரு வந்துக்கிட்டே இருக்குது வேறு லெவலில். இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படுதோ பூரா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டும் அன்பாக்ஸ் பண்ணி தீ தள்ளிட வேண்டியதான். ஓகே, காய்ஸ் சி திஸ் காய்ஸ், இதான் வந்து நம்ம வாங்கியிருக்க எலக்ட்ரிக் பபுள்ஸ் கன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா பேட்ரி மட்டும் போட்டால் போதும், பேட்ரி மட்டும் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால், ட்ரிக்கர் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டம் ஆட்டோமேட்டிக்காக பபுள்ஸ் வந்து ரன் ஆகிட்டே வந்திருக்கும். அதுக்கான பேட்டரியும் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஓகே, இது ஒரு சின்ன கண், இதுதான் பார்க்க பெருசாக இருந்துச்சு இமேஜில், ஆனால் இந்த கண்ணும் பெருசாக இருந்திருக்கு. உண்மையில் அதுதான் இருக்கா அப்படின்றது எனக்கே தெரியலையே. ஓகே, இந்த பேக்க வந்து பிரிச்சோன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெமோ வீடியோவிற்கு ஸ்கேன் செய்யவும். என்ன டெமோ வீடியோ, பபுள்ஸ் விடுற மிஷின் கண்ணுக்கு எதுக்கு டெமோ வீடியோ, நம்மளே விட்டு தள்ளிட்டு போயிடலாம். சி திஸ் காய்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் லிக்விடோட வந்து இருக்குது வந்து, இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பபுள்ஸ் விடுறதுக்கான அந்த பபுள் லிக்விட். அண்ட் அதனால தான் வெயிட் வந்திருக்கேன்டா, வெயிட் வந்திருக்கணும், வேறு பார்சல் தான் மாற்றி வந்திருக்கணும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த வித்தியாசமான கலர்ஃபுல்லானது. சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து எலக்ட்ரிக் பவரில் வந்து ரன் ஆகக்கூடியதான். ஓகே, அண்ட் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை வெளில எடுக்கலாம். இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன். வாவ் ஐஸ், இங்கே வருங்க, எப்படி இருக்குன்னு. பேட்டரி வந்து அடியில் வந்து இன்சர்ட் பண்ணோம், அதுக்கான போட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பேட்டரியை மொத்தம் 3 பேட்டரி போடணும். பேட்டரியை போட்டு நம்ம வந்து ட்ரிகர் வந்துருக்கு, அழுத்தணும்னா போதும், சும்மா கிச்சி கிச்சி கிச்சின்னு அது பாட்டு பபுள்ஸ் நான் ஸ்டாப்பாக நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். ஸ்பீக்கர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஐ திங்க் சவுண்டோட வரும்னு நினைக்கிறேன். வாவ் சூப்பரில், நல்லா குட்டியாக சோட்டா சைஸில் வந்து இருக்குது. இதில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பபுள்ஸ் விடுவோமே, இதில் ஊதி கூட நம்ம கையால் ஊதி கூட இப்படி கூட விடலாம், பட் நம்ம அப்படி கூட போகிறது கிடையாது. அண்டு இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி இருக்குன்னா இதுக்கு லிக்விட் கொடுக்காமல் விட்டாங்க. இருக்கு அதுவும் உள்ளே தெரியலையே. ஓ நோ, இதுக்கும் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எஸ், இதுக்கும் கொடுத்துருக்காங்க பபுள்ஸ் அந்த லிக்விடு. அதே மாதிரி இதுக்கும் 3 பேட்டரி போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். காய்ஸ், நம்ம வச்சு இந்த ரெண்டு பபுள் மிஷின் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. டேரெக்டாக அந்த பாட்டில் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சல்லு சல்லு வந்து போகும். இந்த இருக்க போகிற இந்த குட்டியான பாட்டில்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எதுன்னே தெரில, எனக்கே செட் பண்ணி பார்த்து வந்து இந்த பாட்டில் தான். இதில் ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு இந்த இருக்க போகிற லிக்விட் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் இதில் ஊற்றி நம்ம வந்து ஃபயர் பண்ணோம் பேட்டரியை போட்டு. இதில் என்னடா ரொம்ப நேரமாக வந்து நான் இது தானே சூப்பராக இருக்குன்னு நினச்சேன், என்னடா இங்கே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, என்னடா அது எப்படா, அது எங்கடா ஊற்றி எப்படா அது விடுறது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது.
நறுவறேன். இதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இப்போ தொட்டு தொட்டு விடணுமா. அதுக்கு இது பரவாயில்ல, இது சூப்பராக இருக்குது. ஓகே பார்த்தாச்சு. இங்கே வர இது ஓப்பன் பண்ண ஒரு சோப்பு நிறையா இருந்துச்சு. இதை வந்து இது இப்படி இதில் ஊற்றிக்கணும். பபுள்ஸ் கேன லிக்விடை ஊற்றிக்கிட்டு பேட்ரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? வா, நமக்கு வந்து உள்ளே வந்து ஃபேன் மாதிரி இருக்குது, அதுதான் வந்து சுற்றுது. கரெக்டாக நம்ம தொடுறதுக்கும் இந்த ஃபேன்லேருந்து வர யாருக்கும் நமக்கு வந்து பபுள்ஸ் வரும். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி வைப்போம். அழகாக இதெல்லாம் பொறுமையாக டிப் பண்ணிவிட்டு. ஓ காய்ஸ், சீதீஸ் காய்ஸ் இங்கே வருங்க. கண்டினியூ அப்படியே போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஆனால் இது அந்த மாதிரி இல்லையே. ஓகே இதுதான் கண்டினியூவாக போகுது. பட் இது கண்டினியூவாக போவோம். வாங்க இதை டெஸ்ட் பண்ணோம். கீழே ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபில் பண்ணுறோம். அப்படியே அந்த கன்னை தூக்கி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ இதுக்கு நம்ம பேட்டரி போடணும். கீழே வந்து இருக்குது பேட்டரி போடுற அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே பேட்டரி வந்து போட்டாச்சு, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ் கை சவுண்டை பாருங்க, சவுண்டோட நமக்கு வந்து பபுள்ஸ் வந்து வருதுங்க. கண்டினியூ வரல, கண்டினியூ வரல. இந்த மாதிரி நமக்கு நல்லாங்க வருது. ஆனால் இது நல்லா இருந்துச்சு அதை விட. ஆனால் இது தொடுற தொட்டு வர்ற மாதிரி இருக்குது, அதில் நிறையா வருது. சா, இதில் மட்டும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்கேன். நம்மளுடைய இந்த ரெண்டு இது வேஸ்ட்டு, இது வந்து நல்லா இருக்குங்க. கண்டினியூ ஆரம்பத்துலாம் வரல, ஓரளவு செட் ஆயிருச்சு, நல்லா சூப்பராக வந்து வருதுங்க. கைய வலிக்குதாப்பா அமுக்க முடியல. பெருசாக விடுமா? வா, பெரிய பொருள்னா விட முடியுது. ஓகே டிங், நல்லா பெருசாக போகுது. பார்த்துருப்பீங்க நீங்களே எப்படி இருந்துச்சு நம்மளோட இந்த பபுள் மிஷினு. அது வேஸ்ட்டு, இது நல்லாயிருக்கு. நீங்கள் இன்கேஸ் ஒன்று ரெண்டு மூணு மாதிரியாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த கன்னை வந்து வாங்கிக்கிங்க, இது நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நான் ஸ்டாப்பாக அந்த பபுள்ஸ் வருது. அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சி டுமாரோ அனதர் நியூ வீடியோ. ஓகே.